சமூகம் நேர்களுக்கு வணக்கம். அருகம்பே தாக்குதல் சதி இலங்கையில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மூவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பில் அமைச்சர் விஜித ஹேரத் சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை ஈரான் மற்றும் பாகிஸ்தான் சிறை கைதிகளோடு தொடர்பை பேணிய ஒரு கைதி யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்துத்தான் இந்த தாக்குதல் சதி அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அருகம்பேக்கு அருகில் இருக்கக்கூடிய பொத்துவிலில் மீண்டும் சோதனை சாவடிகள் முளைத்திருக்கின்றன. இதேவேளை நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இங்கிலாந்தில் திருடி இலங்கைக்கு அந்த சர்ச்சைக்குரிய வாகனத்தை கொண்டு வந்தாரா என்கின்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த செய்திகள் தொடர்பான விரிவான தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். இஸ்ரேலிய பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மூவரும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எமது பொறுப்பாகும். இவ்வாறு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படும் வகையில் சில சம்பவங்கள் இடம்பெறக்கூடும் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றி புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவல்கள் கிடைத்ததும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்று சரியாக ஒரு மாதமாகிறது. இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் பல முறை சந்திப்புகளை நடத்தியிருக்கிறோம். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் கிடைத்ததும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் அருகம்பை, பண்டாரவளை, மாத்தறை, வெலிகம மற்றும் அகுங்கல்ல கடற்கரைகளுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த மாத ஆரம்பத்தில் இருந்தே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த விடயத்தில் பாதுகாப்பு சபையில் தீவிரமாக ஆராயப்பட்டது. புலனாய்வு அமைப்புகளும் போலீசாரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலும் இதே போன்று புலனாய்வு எச்சரிக்கைகள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்தாலும் கூட அதனை கண்காணிக்க தவறினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த முறை இந்த தாக்குதல் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. புலனாய்வு அமைப்புகளிடம் இருந்து வந்த தகவல்கள் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் புலனாய்வு திணைக்களம் முந்திக்கொண்டு செயற்பட்டிருக்கின்றது. இதேவேளை ஈரான் மற்றும் பாகிஸ்தான் நாட்டு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பை பேணியதாக கூறப்படுகின்ற யாழ்ப்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்த நபரொருவர் கடந்த 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கையினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் கைது செய்யப்பட்டதனை அடுத்துத்தான் இந்த அருகம்பே தாக்குதல் சதி திட்டம் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக கருதப்படுகின்றது. குறித்த இந்த நபர் 2016ஆம் ஆண்டு சிறைச்சாலையில் இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் சில காலம் சிறை தண்டனை அனுபவித்திருக்கின்றார். அதன் பிறகு அவர் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கின்றார். இவ்வாறு சிறையில் இருந்த காலப்பகுதியில் அங்கே இருந்த ஈரான் மற்றும் பாகிஸ்தானிய சிறை கைதிகளோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர் ஈரான் மற்றும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்பில் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 20ஆம் தேதி அதிகாலை கொழும்பிலிருந்து வருகை தந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அவர் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சுன்னாகம் சென்ட் ஆண்டனிஸ் வீதியைச் சேர்ந்த நபரொருவரே இவ்வாறு அன்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக அறிய கிடைக்கின்றது. தாக்குதல் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டதை அடுத்து அருகம்பே மற்றும் அருகில் உள்ள பிரதேசங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொத்துவில் அருகம்பே பிரதேசங்களில் தொடர்ந்தும் தீவிர பாதுகாப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதன் ஒரு கட்டமாக பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் இப்பொழுது அந்த பகுதியில் மீண்டும் வீதி தடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். இதற்கிடையே அருகம்பே பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலியர்கள் உள்ளூர் மக்களை ஆத்திரமூட்டும் வகையில் நடந்து கொண்டதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நீண்ட காலமாக இஸ்ரேலிய பிரஜைகள் இங்கு தங்கியிருந்தாலும் அவர்களுடன்
மோதல் போக்கோ அல்லது முரண்பாடுகளையோ யாரும் கடைபிடிக்கவில்லை. இவ்வாறும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனினும் தற்போதைய நிலையில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பிரதேசத்தின் பாதுகாப்பு தொடர்பில் முப்படையினர் மற்றும் அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தங்களால் ஒத்துழைப்பு முழுமையாக வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்ட செய்திகள் வெளியாகியிருந்தன. வாகன சர்ச்சையில் அவர் சிக்கி இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ பதிவு செய்யாமல் சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த சொகுசு கார் இங்கிலாந்திலிருந்து திருடப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. சர்வதேச தரவு அமைப்புகளின் மூலம் காரின் வரிசை எண்ணை சரிபார்த்திருக்கிறார்கள். அவ்வாறு சரிபார்த்த போது குறித்த கார் 2021 இங்கிலாந்தில் திருடப்பட்டிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். குறித்த வாகனத்தை வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ எதிர்வரும் அக்டோபர் 30 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். குறித்த வாகனம் திருடப்பட்ட இலக்கத்தகடு மூலம் பயன்படுத்தப்பட்டதாகவும் வாகனம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் சுங்க தரவு அமைப்பு மூலம் தெரிய வந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இருப்பினும் குறித்த கார் இங்கிலாந்திலிருந்து திருடப்பட்டதாக இருந்தாலும் கூட தனது கட்சிக்காரர்தான் திருடினார் என்று கூறுவதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் சட்டத்தின் கீழ் அவர் மீது திருட்டு குற்றம் சாட்ட முடியாது என ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வாக்கு மூலம் வழங்கியிருக்கின்றார். சுமார் 2.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது. அந்த விசாரணையின் போது வாக்கு மூலம் பெறப்பட்டிருக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து அவர் வெளியேறும் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். வழக்கமாக நம் நாட்டின் அரசியல் கலாச்சாரம் என்னவென்றால் அரசாங்கம் மாறும்போது மற்ற அரசாங்கத்தில் இருந்தவர்களை அழைத்து விசாரணை செய்வதுதான். வர சொன்னால் வருகிறோம். வேண்டுமென்றே நாட்டு மக்களுக்கு பொய் சொல்லி எங்களை பற்றிய தவறான வியூகத்தை உருவாக்கியுள்ளார்கள். 2010 முதல் 2015 வரை எனது அலுவலகத்திற்கு ஒருவர் வந்து பணம் கொடுத்துள்ளார் என கூறியே இன்று என்னை அழைத்து வந்து விசாரித்தனர். இது அநாமதேய முறைப்பாடு. அந்த முறைப்பாட்டின்படி பணம் கொண்டு வந்து எனது அலுவலகத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அது பற்றி என்னிடம் கேட்கப்படுகிறது என்று நாமல் ராஜபக்ஷ இது தொடர்பாக மேலும் தெரிவித்திருக்கின்றார். நன்றி நேர்களே. இவ்வாறான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் சமூகம் மீடியாவோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.